காவிரி தொடர்பாக கர்நாடகாவுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையே காலம் காலமாக முட்டல் மோதல் இருந்து வருகிறது. தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி தற்போது மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு குழுக்களை அமைத்திருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி ஆற்றின் குறுக்கே கனகபுரம் மாவட்டம் மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. பெங்களூரு, மைசூர், மாண்டியா உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு குடிநீர் தேவைக்காகவும் 400 மெகாவாட் மின்சார உற்பத்திக்காகவும் இந்த அணை கட்டப்பட வேண்டும் என கர்நாடக அரசு தொடர்ந்து தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்து வருகிறது. இதற்கு தமிழக அரசும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையிலும் கர்நாடக அரசு ஏற்கனவே இதற்கான திட்ட அறிக்கைகளை தயார் செய்து அனுமதி பெற மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சரும் முதலமைச்சருமான சித்தராமையா அம்மாநில நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், மேகதாது பகுதியில் அணைகள் கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஒரு தனி மண்டல குழுவும் 2 துணை மண்டல குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் உடனடியாக காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டப்படும் என்றும் அணை கட்டும் பகுதியில் உள்ள மரங்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ಮೇಕೆದಾಟು ಸಮತೋಲನ ಜಲಾಶಯ ಹಾಗೂ ಕುಡಿಯುವ ನೀರಿನ ಯೋಜನೆಯ ಅನುಷ್ಠಾನಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕ ಯೋಜನಾ ವಿಭಾಗವನ್ನು ಹಾಗೂ 2 ಉಪವಿಭಾಗಗಳನ್ನು ಈಗಾಗಲೇ ಸ್ಥಾಪಿಸಲಾಗಿದೆ. ಈ ಯೋಜನೆಯಡಿ ಮುಳುಗಡೆಯಾಗುವ ಭೂಮಿಯನ್ನು ಗುರುತಿಸುವ ಸರ್ವೆ ಹಾಗೂ ಮರಗಳ ಎಣಿಕೆ ಪ್ರಕ್ರಿಯೆಯನ್ನು ಚಾಲನೆಗೊಳಿಸಿದ್ದು, ಉಳಿದ ಅಗತ್ಯ ತೀರುವಳಿಗಳನ್ನು ಸಕ್ರಮ ಪ್ರಾಧಿಕಾರಿಗಳಿಂದ ಪಡೆದು ಶೀಘ್ರವಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಲು ಆದ್ಯತೆ ಮೇರೆಗೆ ಕ್ರಮ ವಹಿಸಲಾಗುವುದು. அதேபோல் அணை கட்டும் பகுதியில் பாதிப்பு ஏற்படக்கூடிய விவசாய நிலங்கள் வீடுகளுக்கு மாற்று இடமாக வருவாய் நிலம் வழங்கப்படும் எனவும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.